வெல்கம் டு பிரியா ரோஷன். இன்றைக்கான வீடியோவில் யூடியூப்பில் எப்படி தம்ப்நெயில் மேக் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா தம்ப்நெயில் மேக்கர்ன்ற ஆப்பை வந்து யூடியூப்லேருந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூன்னு வரும். இந்த இதில் வந்து உங்கள் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் பிக்சர் கொடுங்க. ஆட் பிக்சர் கொடுத்தீங்கன்னா கேலரி, உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஒரு பாய் பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பெரு க்ராப் பண்ணுங்கள். அதாவது பெருசாக்குன்னா பெருசாகிக்கலாம், சின்னதாகனா ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு நான் வந்து யூடியூப்னு ஆட் டைப் பண்ணுறேன். யூடியூப் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். யூடியூப் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பெரிய லெட்டரில் மாற்றணும்னா இதை வந்து டைப் பண்ணணும். நீங்கள் என்ன லெட்டர் ஃபாண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து அடுத்தது ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இதை எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், இதை எப்படி இந்த மாதிரி வளைச்சிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எதாவது இதை மாற்றி இந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் எழுதிக்கலாம், 3D வேணாலும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் பெருசாகனாலும் ஆகிக்கலாம், சின்னதாகனாலும் ஆகிக்கலாம். அடுத்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபாண்ட்டை தனித்தனியாக எழுதனா கூட எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வளைச்சி எழுதனா எழுதலாம், இல்லைனா கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் அப்படி எழுதுனாலும் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், எழுத கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இது வந்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் அப்படி தான், கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல என்ன கலர் வேணாலும் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லெட்ரு வேணாலும் இதில் டைப் பண்ணிக்கலாம். திருப்பி ஆட் டெக்ஸ்ட் தான் வரும். உங்களுக்கு வந்து திருப்பி பாயின்னா கொடுக்குறேன், பாயின் கொடுத்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த மாதிரி நீங்கள் எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த ஒரு மாதிரி ரவுண்டு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் இருக்க என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாட்ஸை உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும், இதை மேலே. அதுக்கப்புறம் இதை அங்கே இருக்க எல்லா டாட்ஸும் கிளியர் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வந்து யூடியூப்பை ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி ஆப் வரும். ஏன்னா இது யூடியூப்போட வீடியோன்றதுனால இது ஆட் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்